வரும் ஜனவரி 24ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ராமர் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ஏற்கனவே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தலைவரும் குடும்பத்துடன் கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக தலைவர் போகிறார் அப்படிங்கிற செய்தி வெளியான உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் பிஸ்மி கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார், ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ரஜினி எப்படி போகலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தார். எப்படி போகலாம் அப்படின்னா இங்கேருந்து ஃப்ளைட்டில் போவார்னு நினைக்கிறேன், சென்னையிலேருந்து அப்புறம் அங்கே போய் காரில் போவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எப்படி போவாங்க? அதாவது நிறைய பேர் இந்த பிஸ்மி போல தான் இருக்காங்க. அவர் வந்து ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கும் இவங்க தான் சூஸ் பண்ணி இந்த கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த கோவிலுக்கு போக சொல்கிறாங்களோ அந்த கோவிலுக்கு மட்டும்தான் போகணும், மற்ற கோயிலும் எதுக்கும் போகக்கூடாது. இத்தனைக்கும் தலைவரோட மதமே இந்து தான், அந்த இந்து கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போல். இவங்களை நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. தலைவர் வந்து என்றைக்குமே மதவாதியாக நடந்ததே கிடையாது, அவர் வந்து ஆன்மீகவாதியாக தான் நடந்துட்டுருக்காரு. எந்த மதத்தையும் அவர் வந்து இழிவாக பேசினது கிடையாது. அதே போல் எல்லா கோவில்களுக்குமே அவர் போகிறார், மசூதிக்கும் போகிறாரு, சர்ச்சுக்கும் போகிறாரு, இப்போது இந்து கோயில்களுக்கும் போகிறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? அவர் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து செய்கிறாரு. ஆனால் இவங்க என்னடானா அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இங்கே தான் வரணும் அப்படின்ட்டு இவங்களாம் ஒரு புது சட்டம் ஒன்று போட்டுட்ருக்காங்க. சரி, கதறவங்க கதறிட்டே இருங்க. தலைவர் வந்து 45 வருஷமாக ஹேட்டர்ஸ் எல்லாத்தையும் கதற விட்டுட்டே தானே இருக்காரு. அதனால் நீங்கள் நல்லா கதறுங்க, உங்கள் கதறல்களும் இனிமையாக தான் இருக்குது.